ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தாங்க ஆடம்பரமான போலியான வாழ்க்கைக்காக நிறைய பேர் தொலைத்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா அவங்களோட சந்தோஷம் அவங்க நிம்மதி அவங்க தூக்கம் அவங்களோட இயல்பான சிரிப்பு எளிமை சிக்கனம் இதெல்லாம் தாங்க இதை நம்ம வந்து ஒரு எளிமையான கதை அதே சமயத்தில் ஆழமான சிந்தனை அதில் மூலமாக தெரிஞ்சிக்க போகிறோம் காஃபியா கப்பா வடிவேல் சார் கேட்குற மாதிரி சோரா சொரணையா அப்படிங்கிற மாதிரி காஃபியா கப்பா இதாங்க தலைப்பு கதையோட தலைப்பு வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை பார்க்குறதுக்காக அவருடைய முன்னாள் மாணவர்கள் வந்து நல்ல வெல் செட்டில் தான் வந்து வர்றாங்க பார்க்குறதுக்காக அப்போ வந்து பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய பேச்சு வந்து டாபிக் வந்து வேறு திசையில் மாறுது அதாவது அவங்களுடைய வேலை அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற மன அழுத்தத்தை பற்றி ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி மாறுது அப்போ டைவெர்ட் பண்ணுறதுக்காக ப்ர ப்ரொஃபஸர் வந்து கிச்சனுக்கு போயிட்டு காஃபி கொண்டு வராரு அப்போ வந்து அவர் பெரிய ஒரு கெட்டிலில் கொண்டு வர்றாரு காஃபியும் அதோட நிறைய வெரைட்டி ஆஃப் கப்ஸ் கொண்டு வர்றாரு அந்த கப்லாம் பார்த்தீங்கன்னா பீங்கான் கப் இருக்குது பிளாஸ்டிக் இருக்குது வெள்ளி கப்பு எவர் சில்வர் கப் கிளாஸ் கப்பு அப்புறம் எக்ஸ்பென்சிவ் கப்ஸும் இருக்குது அதோட அப்போ அது கொண்டாந்து ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு எல்லாேரையுமே நீங்கள் காஃபியை ஊற்றி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாருமே ஆளுக்கு ஒரு கப் எடுத்து அதில் காஃபியை ஊற்றி அவங்க குடிக்க போகும்போது சொல்கிறாரு பசங்களா கவுனிங்க நீங்கள் எல்லாருமே விலை உயர்ந்த அந்த அழகான கப்ஸை தான் காஃபி குடிக்க எடுத்துருக்கிறீங்க மே அந்த டேபிள் மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக விலை மதிப்பு இல்லாத அந்த கப் தான் கிடக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப மிக சிறந்த பொருட்கள் தான் தேவைப்படுது அதாவது பெஸ்ட்டு ஏதோ அது தான் எடுக்கிறீங்க அதை தான் எதிர்பார்க்குறீங்க அதுதான் உங்கள் பிரச்சினைக்கும் மன அழுத்தத்துக்கும் காரணமே இது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உண்மையிலே நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுறது என்ன காஃபி தான் கப்பு இல்லை ஆனால் நீங்கள் எல்லாருமே நல்ல விலை உயர்ந்த அந்த கப்பை தான் எடுக்க முயற்சி பண்ணிங்க அதோடு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன கப்பை எடுத்துருக்குறாங்கங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்தீங்க இப்போ வந்து வாழ்க்கைங்கிறத வந்து நம்ம காஃபிங்கிறத வச்சுக்கிட்டால் இந்த வேலை பணம் அந்த சமூகத்தில் உள்ள நமக்குள்ளார இருக்கக்கூடிய பொறுப்பு அந்தஸ்து எல்லாமே வந்து இந்த கப்பை சொல்லலாம் இது எல்லாமே வாழ்க்கையை வந்து வாடுறதுக்காக நம்மளால் பயன்படுத்தப்படக்கூடிய கருவிகள் தான் இதெல்லாம் வாழ்க்கையோடய தரம் மாறாது இவற்றால் நம்மளோட வாழ்க்கையோட தரம் வந்து மாறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பொதுவாக நம்ம வந்து எப்போவுமே நம்ம கப்பில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஆனால் காஃபியோட டேஸ்ட்டை வந்து நம்ம அனுபவிக்காமே போயிடுறோம் அதனால் அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே உங்களோட கவனம் வந்து கப்பில் இருக்கக்கூடாது காஃபியோட டேஸ்ட்டை வந்து அனுபவித்து குடிக்கிறதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த நீதி வந்து என்னென்னா ஆடம்பரத்தை தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லி அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு வாழ்க்கைங்கிற பாடத்தை வந்து எவ்வளோ அழகாக எடுத்துக்காட்டோட சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா இந்த ப்ரொஃபஸர் ஆசிரியர் என்பவர் வந்து மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க இந்த கதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்